தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே 12 மணி நேரம் வேலை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ், மதிமுக, மாமாக, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட கூட்டணிகள் கட்சியில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. உலகம் முழுதும் உரிமை போராட்டம் நடத்தி வென்றெடுத்த 8 மணி நேரம் வேலை என்கிற உரிமையை பறித்திருக்கிறது கருணாநிதி குடும்பம். இதுதான் M.k.ஸ்டாலின் நடத்தும் திராவிட மாடல் ஆட்சியா? கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஜால்ரா போடும் திராவிட மாடல் ஆட்சி இது என்பது தெளிவாக தெரிகிறது. இது மிக மோசமான விளைவுகளை தமிழகத்தில் ஏற்படுத்தும். 12 மணி நேரம் வேலை என்பது மிகப்பெரிய சுரண்டலுக்கு வழிவகுக்கும். கருணாநிதி குடும்பம் 1.5 கோடி சொத்துக்களை, அதுவும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மருமகன் சபரீசன் கொள்ளையடித்து வைத்திருப்பதாக பிஜேபி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த 12 மணி நேர வேலை சட்டத்தின் மூலம் இது கருணாநிதி குடும்பத்தின் கடைசி ஆட்சி என்பது தெளிவாக தெரிகிறது. இது கருணாநிதி குடும்பத்தின் கடைசி ஆட்சி, ஸ்டாலின் குடும்பத்தின் கடைசி ஆட்சி. ஆமாம், இது கருணாநிதி குடும்பம் மற்றும் ஸ்டாலின் குடும்பத்தின் மிக கடைசி ஆட்சி என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது.